ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு கொல்லிமலை, கொல்லிமலை டு சென்னை, அப்படியே ஒரே நாள் நைட்டு சென்னை ரீச் ஆகிடுவோம். வீடியோ ஸ்கிப்பாக நாம் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ரைடர்ஸ்லாம் வருவாங்க, ஏகப்பட்ட ரைடர்ஸ் கொல்லிமலையை நோக்கி போவாங்க. வீடியோ ஸ்கிப்பாக நாம் ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், ஆல்மோஸ்ட் நம்ம கொல்லிமலை கிட்டே வந்தாச்சு. நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா வீடியோ எடுக்க முடியல, கொல்லிமலை கிட்டே வந்து தான் எடுக்கிறோம். இப்போ மலை மேலே ஏற போகிறோம், வீடியோ போடுறோம், அப்படியே பாருங்கள். ஸோ இதுதான் கொல்லிமலை, அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகாக இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம கொல்லிமலை மேலே ஏறும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஏறணும், இல்லைனா வந்து எப்போ எந்த கார் எந்த லாரி எப்படி வரும்னு தெரியாது. ரொம்ப மோசமான மலை, இருக்கிறதுலே பெரிய மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொல்லிமலை மட்டும்தான். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைடர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லாருமே கேடிஎம்ஸ் தான், கேடிஎம் தான் ஃபுல்லாக. ஆர்சி, டியூக் 200, கேடிஎம் எல்லாமே அந்த பைக் தான் வச்சுருப்பாங்க. லாங்குக்கு வந்து ஒரு பக்காவான பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்சி, டியூக் 200, கேடிஎம் சீரீஸ் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதுதாங்க கொல்லிமலை, கொல்லிமலை வந்தாச்சு. கீழே படிக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 படிக்கட்டு நம்ம வந்து கீழே இறங்கணும். கீழே இறங்கினா மட்டும்தான் அந்த வால்ஸ் போய் நம்ம பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். ரொம்ப வந்து கால் வலி தாங்க முடியாது, ஜாலியாக இருக்கும் அப்படியே கீழே போகும்போது, ஆனால் பயங்கர பெயின் ஆகிடும், கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்கும். எவ்வளோ நாள் தாங்க சென்னையிலே இருக்குது, ஒரு ட்ரிப்பும் நடிக்கலாமே, ஜாலியாக சுற்றுவோம், கீழே போவோம். வாங்க கீழே அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே. இதுதாங்க பாபா, எவ்வளோ தூரம் சாமி. கொல்லிமலை படிக்கட்டு இறங்க இறங்க பயம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கொண்டை ஊசி மலைகள் சுற்றி வர மாதிரி படிக்கட்டுகள் இருக்கும். கொல்லிமலை கீழே அந்த 1000 படிக்கட்டு கீழே இறங்கிட்டோன்னா இந்த அருவி தான், இந்த ஃபால்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வருவாங்க கீழே ஈஸியாக இறங்கிக்கலாம், மேலே ஏறது கஷ்டம். இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னா எந்த பெருமையும் இருக்கும் பாருங்கள். ஃபால்ஸ், அருமையான ஃபால்ஸு, சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 120 அடியோ 140 அடியோ என்னமோ சொன்னாங்க. சூப்பராக இருக்குங்க ஃபால்ஸ் வந்து, பயங்கரமாக இருக்கும். நம்ம அந்த மேலே ஏ போடுறது கூட இவங்க என்னென்னா அந்த டயர் போட்டு வச்சுருப்பாங்க. டயர் வந்து தான் அப்படியே டயரை பிடிச்சிக்கிட்டு மேலே அந்த சைடு போயிட்டு அங்கே போய் குளிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பெரியவங்களாம் வராங்க, குழந்தைங்களாம் போய்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. கொல்லிமலை வந்து சூப்பராக இருக்கும், விசிட் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே சும்மா போய் பார்த்தேன், கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் அந்த சைடு போகிறதுக்குள்ளே முடியல, பயங்கரமாக காற்றுலாம் சூப்பராக ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அந்த சைடு போக முடியல. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, நிறைய பேருக்கு வந்து தெரியுது கொல்லிமலை போகிறாங்க, ஆனால் அந்த ஃபால்ஸ் இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒன்ஸ் ஒரு இடத்துக்கு எங்கே போகிறோமோ அந்த இடத்துல என்னென்ன இருக்குது எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கே போகணும். நானும் இந்த மலைக்கு போகிறேன், நானும் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நான் அப்போல்லாம் ட்ரிப்லாம் போட்டேன்னா நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ கொல்லிமலை போகிறோன்னா அந்த மலைக்கு போகிறோன்னா அங்கே என்ன இருக்குது, அங்கே போனால் என்ன யூஸ், அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி போங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், எதுவும் இல்லாமல் சுடர் போல் தெளிவாள், நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன், இரு காலினி